பீளமேடு அபிராமி நகர் ஆவரம்பாளையம் சோபா நகருக்கு பக்கத்தில் இருக்கிற பாலம் ஏறி இறங்கிடத்தில் முதல் வீதியில் குடியிருக்கிறோம். இந்த வீதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்குது. நேற்று இரவு ஒரு 2:17 முகமூடி அணிந்து கையில் காலில் எல்லாம் ஒரு கவசம் போட்டுட்டு மனித உருவமே தெரியாத அளவுக்கு ஒருத்தர் நடந்து வர்றதை நாங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிட்டோம். நேராக வர்றாரு, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் உள்ளே வந்து செவுத்தட்டி குதிக்கிறாரு. குதித்து கதவை உளி மூலமாக ஒரு 45 நிமிஷம் மேல் கா தாழ்பால் கீழ் தாழ்பால்னு சொல்லி முழுமையை உடைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்தோடனே குழந்தைகள் விளையாடுறக்கு ஒரு ஊஞ்சல் வச்சுருக்கிறாங்க. அந்த ஊஞ்சலில் இருக்கிற ராடை கழட்டி கேமராவை உடைக்கிறாங்க. கேமராவை சத்தம் வராத உடச்சிட்டு அந்த கேமரா நம்ம பிரச்சனைகளே நினச்சிட்டு கதவை ஒவ்வொரு படியாக மேல் லாக்கு அந்த ஒவ்வொரு லாக்காக உடச்சிட்டு வர்றாங்க. மேலே உடச்சிட்டு கடைசியாக வந்து அவங்க சாவி போட்டிருந்தனால அந்த நாள் அவங்களால திறக்க முடியல. அதற்கும் அந்த உளி ஸ்க்ரூ டிரைவரு அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லு விளக்கிற ப்ரெஸ்ஸு இனி அந்த பூட்டை எப்படி உடைக்கிறோன்ற ஆயுதம் என்னன்னு தெரியல, அது இங்கே கிடைக்கல. இதை வச்சு அப்படியே திறக்கிறாங்க. திறக்கும்போது என்னடா சவுண்டு கேட்குன்னு நினச்சிட்டு அண்ணா வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே வர முடியல, ஏன்னா கதவு வந்து இவன் எல்லா வேலையும் பண்ணதுனால கதவு உடனே திறக்க முடியல. சரி லைட் போடுவோம்னு லைட் போடும்போது தான் அந்த திருடன் எட்டி குச்சி வெளியே போய் ட்ராக்ல ஏறி போனதாக அந்த பக்கத்தில் இருக்கிற கேமராவை செக் பண்ணும்போது தெரிஞ்சுது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை 3 மணிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி காலையில் 6 மணிக்கு காவல்துறையில் கைரேகை நிபுணர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா புலனாய்வு பிரிவு அப்புறம் வந்து திருட்டு பிடிக்கக்கூடிய தனிப்படை அப்படின்னு சொல்லி எல்லா அதிகாரிகளும் வந்து பார்த்துட்டு உடனடியாக இது நாங்கள் ஆவணம் செய்கிறோம், திருடர்கள் விடைவில் பிடிபடுவான்னு சொல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க.